வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நம்மதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்போ ரெசிபி, இடியாப்பமும் ஒயிட் குருமாவும் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான ரெசிபி, சைட் டிஷ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கு ஒயிட் குருமா ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். 2 கப் அளவு மாவு போட்டிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம காம்போ ரெசிபி செய்ய போகிறோம். காம்போ ரெசிபி வந்து இடியாப்பமும் ஒயிட் குருமா செய்ய போகிறோம். ஒயிட் குருமா வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். நம்ம ஒயிட் குருமாவுக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் தான் போடுறேன். வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கு போடல. பட்டை கிராம்பு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி, மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். அதிகமாக வதங்க வேண்டாம். நம்ம ஒயிட் குருமா செய்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆயிடும். லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவு வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதமாக வந்தோடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். அதிகமாக வேண்டாம், 1 ஸ்பூன் அளவு போதும். இஞ்சி பூண்டு விழுதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். ஹீட்டை மீடியம் ஹீட்லேயே வைங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சா கலர் உடனே சேஞ்ச் ஆகிடும். இன்றைக்கி பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக, ரொம்ப பொடியாக இல்லை, குருமா போடுற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு அதுவும் அதே சைஸ்க்கு சின்ன சின்ன துண்டாக. நம்ம தோசை, இடியாப்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 சின்ன காலிஃப்ளவரை துண்டு, காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டுடலாம். கேரட் போட்டுறேன், காலிஃப்ளவர், பீன்ஸ், பச்சை பட்டாணி. நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் போட்டுடுறேன். 1 பெரிய உருளைக்கிழங்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாவே போதும், நிறைய காய்கறி ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். நம்ம ஒயிட் குருமான்றதால மஞ்சத்தூள் எதுவும் போடக்கூடாது. லைட்டாக வதக்கியாச்சு. வதக்கிட்டு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதும் இப்போ நம்ம 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் போதும். 2 விசில் மீடியம் ஹீட்டில், 2 விசில் வைங்க. 2 விசில்லே நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துடும். டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம 2 விசில் ஆனதும் பார்க்கலாம். குக்கர் வந்து 2 விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன போடுறோன்னு பார்த்துடலாம். 1/2 கப் அளவு தேங்காய் துருவின தேங்காய் வந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான், வேறு எந்த காரமும் நம்ம இதுக்கு போட போகிறதில்ல. அதனால் 3 பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு இது அதிகமாக தேவைப்பட்டதுனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 1 5-6 முந்திரி பருப்பு. இது 2 கட் பண்ணியிருக்கிறதால நிறைய தெரியுது. 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்குள்ளே விசில் வந்துடுறோம். வந்ததும் நம்ம பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பேஸ்ட் ஒன்று காமிச்சேன் பாருங்கள், அரைச்சோம் பாருங்கள். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு அந்த நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். அதை இப்போ ஊற்றிடுறேன். தேங்காய் பேஸ்ட் ஊற்றியாச்சு. நம்ம முந்திரி பருப்பு கசகசா போட்டிருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கங்க, உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். குருமா நான் வந்து இடியாப்பம் செய்கிறதுனால இந்த அளவு தண்ணியாக வச்சுருக்கேன். இதுவே சப்பாத்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிக்கலாம். இப்போ இந்த அளவு தண்ணி இருக்கிறது சீக்கிரமாக கொஞ்சம் கெட்டியாகிடும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கோங்க. ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சிக்கலாம், நிறைய வேண்டாம். 1/4 லெமன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அருமையான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இடியாப்பம் இப்போ சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு நம்ம வீட்டிலே செஞ்ச இடியாப்ப மாவு தான். அது எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த இடியாப்ப மாவு வந்து பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேர்ந்து அரைச்சது. ரெண்டுமே சேர்ந்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பிரிஞ்சு போகாது, ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் 2 அரிசியும் கலந்து செய்கிறோம். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அளவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். 2 கப் எடுத்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு. பக்கத்திலே கொதிக்க தண்ணி வச்சுருங்க. தண்ணி கொதி தண்ணி தான் நல்லா ஊற்றி கலரணும். நல்லா சல்ல சலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த அளவு கொதி தண்ணி ஊற்றி நல்லா கலரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடுறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரிடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிடலாம். அப்படியே ரொம்ப அதிகமாக வேண்டாம், தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு எப்படி தளர பிசைவோமோ அந்த மாதிரி தான். நல்லா மாவு கலரிட்டேன். இந்த அளவு இருக்கணும் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கையில் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து பாருங்கள், ஒட்டாத வரணும். இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இடியாப்பம் ஈஸியாக பிழி வரும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நான் இப்போ பிழிஞ்சு காட்டுறேன் எப்படி பிழிறதுன்னு. இடியாப்ப குழாயில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உள் சைடும் மேல் சைடும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். என்கிட்ட வந்து இடியாப்ப தட்டு இல்லை, இட்லி தட்டு தான் இருக்குது. நான் இட்லி தட்டுலேயே எப்படி பிழிறதுன்னு காட்டுறேன். மாவு போட்டாச்சு, இப்போ நம்ம பிழியலாம். நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். ரொம்ப கெட்டியமாக வேண்டாம், ஒரு 2 சுற்று சுற்றுனா போதும். அவ்வளோதான் வருது ஒரு இதுக்கு. நம்ம இன்னொன்று போட்டு அதே மாதிரி எல்லாத்துலேயும் பிழிஞ்சிடலாம். 3 தட்டுலேயும் நான் பிழிஞ்சிட்டு பக்கத்துலேயே நான் இட்லி குண்டா வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது, ஒரு தட்டு வச்சுட்டேன். அடுத்த தட்டையும் அது மாதிரி வச்சிடுறேன். 3வது தட்டையும் வச்சிடுறேன். இந்த ஓட்டையாக இருக்குது பாருங்கள், 2 ஒன்றா வரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வரணும். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகிட்டேன். ஆல்ரெடி ஆவி காட்டின மாவு
நம்ம இப்போ சுட தண்ணியிலையும் போட்டதால நல்லா வெந்துருச்சு மாவு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்க்கோ ஏதாவது வச்சு இப்படி தூக்கி பாருங்கள், நல்லா அழகாக வருது பாருங்கள். தூக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு அர்த்தம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே செஞ்ச இடியாப்பம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ ஒயிட் குருமா ரெடி பண்ண பாருங்கள், சூப்பர் காம்பினேஷன் இடியாப்பம் ஒயிட் குருமா. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.